Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளா டேஸ்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சேமியா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டீஸ்பூன் அளவு நெய் சூடு படுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா முந்திரி கொஞ்சமா உலர் திராட்சை சேர்த்து ஸ்டவ் லோ ஹீட்ல வச்சிட்டு இத நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த முந்திரி உலர் திராட்சைய தனியா ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம அதே panல 1 கப் அளவு சேமியா எடுத்துக்கலாம். நீங்க வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வறுத்த சேமியா தான் எடுத்துர்க்கேன். ஸ்டவ் லோ ஹீட்ல வச்சிட்டு சேமியால இருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். சேமியா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இத தனியா ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம அதே panல நீங்க எந்த கப்ல 1 கப் அளவு சேமியா எடுத்தீங்களோ அதே கப்ல 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வெச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை உள்ள சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இத ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நம்மளுக்கு சேமியா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். சேமியா வந்து குழைஞ்சிர கூடாது. குழைஞ்சிருச்சு அப்படினா நம்மளுக்கு மொத்தமாவே அந்த ஸ்வீட்டே கெட்டு போய்டும். அதனால கரெகட்டான பக்குவத்துல அத வந்து வேக வச்சுக்கோங்க. சேமியா வந்து கண்டிப்பா வெந்ததுக்கு அப்புறமா தான் சக்கரை சேர்க்கணும். நீங்க எந்த கப்ல 1 கப் அளவு சேமியா எடுத்தீங்களோ அதே கப்ல 3/4 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு red food color சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லனா விட்டுருங்க. இத நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க. சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இலக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா அது ஸ்டவ்ல வெந்துட்டு இருக்கும்போதே நமக்கு நல்ல திக்காயி வந்துரும். பாருங்க இதுதான் கரெகட்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நீங்க ஏலக்காய் தூள் சேக்கற மாதிரி இருந்தா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கேசரிக்கு நமக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. கொஞ்சமா சேர்த்தாலே நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். இத நல்லா இந்த மாதிரி mix பண்ணிட்டு ஆஃப் பண்ணிரலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.